இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு படத்தை பண்றதுக்குன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது, பல வருஷங்கள் வேணும். ஆக்சுவலாக தசாவதாரம்னு ஒரு படம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து 79 நாளில் முடித்து அதை இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படத்தை ஒருத்தர் கொடுக்கணுன்னா அது வந்து அந்த சாத்தியமானது வந்து கிருஷ் அவர்களுக்கு. அடுத்தது இந்த இன்றைய விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் சிரந்தன் பட். அன்னைக்கு நான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அவர் பேரை சொன்னாங்க, பட் நான் அவரை பார்த்ததில்லை. பட் இந்த ஆடியோ லான்ச்சுக்குள்ள அவருடைய ஒரு ட்ராவல் பண்ணி முடிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவரும் நம்ம ஊர் சந்தோஷ் நாராயணன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு சொல்லலாம். எப்படின்னா அவரும் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து தான் மியூசிக் டைரக்டர் ஆனார், இவரும் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து தான் மியூசிக் டைரக்டராக இருக்கார். சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தான் இங்கே சென்னைக்கு வந்து படிச்சுட்டு அதில் இன்ட்ரெஸ்டில் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணுறாரு, கிருஷோட படங்கள்லாம் பண்ணுறாரு, தெலுங்கு படம் பண்ணுறாரு. என்னுடைய படத்தையும் அவர் தான் அடுத்தது பண்ண போகிறாரு. தேங்க்யூ சிரந்தன் பட் ஃபாதர். அடுத்தது பாலையா பாபு காரு. அதாவது அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவரோட ஒரு 10 மினிட்ஸ் அவர் வீட்டில் போய் பேசிட்டு வந்தால் போதும், நம்ம உடம்பெல்லாம் என்னமோ பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடும். டோட்டல் பாடியெல்லாம் என்னமோ பூஸ்ட் இதெல்லாம் வேணும். ஏன்னா அவர் சின்ன விஷயத்தை கூட தான் அவர் வந்து அப்படி எனர்ஜியாக தான் பேசுவார். அவரோட உட்காரும்போது நம்ம வந்து சாஃப்டாலாம் எதுவுமே கதை கூட சொல்ல முடியாது. லவ் சீனை கூட வந்து அப்படி தான் இன்ட்ரெஸ்டாக கேட்பார். எல்லாமே வந்து ஒரு பவர் இருக்கும் அவர் கண்ணில், அவர் ஃபேஸில். ஸோ அவரோட பழகும்போது தான் தெரியுது. பட் ஆனால் அட் த சேம் டைம் குழந்தை மனசும் இருக்கும் உள்ள அவர்களில். எங்களுடைய ஆசீர்வாதங்களோட இந்த சாத்தகர்ணி படம், தமிழ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த பாலையா சாருக்கும் அந்த ஹோல் டீமுக்கும் சிரந்தன் பட்டுக்கும் எல்லாருக்குமே அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறும். ருக்மணி புத்திரன் KS ரவிக்குமார், நன்றி, வணக்கம்.